ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 3 வ்ளாக். ஆக்சுவலி இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நாளைக்கு காலையில் கிளம்புறோம் நாங்கள் வேளாங்கண்ணி விட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் வைக்க போகிறோம். நிறைய பேர் தவிட்டாங்க இல்லையா எங்கள் வீட்டில், அவங்களாம் வேளாங்கண்ணி சர்ச்சில் மாஸ் வைக்க போகிறோம். அப்புறம் நாகப்பட்டினம் போகிறோம். நாகப்பட்டினம் சர்ச்சில் அவங்க போன வழியில் காமிச்சிட்டேன், ஸோ அதை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கார் பார்க்கிங், சர்ச் பேக் சைடு இருக்கும். இது ரொம்ப பெரிய பார்க்கிங், 500 கார் கூட பார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கார் பார்க்கிங் விட்டு வெளில வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கோயில் லாட்ஜஸ் இருக்கும். இங்கே நான் ஒரே ரெட்டு தங்கியிருக்கேன் சர்ச் ஃப்ரெண்ட்ஸோடு. இந்த லாட்ஜ் தான் நினைக்கிறேன், இங்கே தான் நாங்கள் தங்கணும். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட தங்குற இடம் வந்து ஃப்ரெண்ட் சைடு தான். திருவிழா டைமில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லாட்ஜ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் மக்கள் தங்குவாங்க. தூரம் கிட்ட அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப மெயின் ஏரியா. கஷ்டப்பட்டு அவங்க ரூம் புக் பண்ணாங்க என் ஃப்ரெண்டு, அதெல்லாம் பார்த்துருக்கேன். அங்கே அடித்தடி நடக்கும் இந்த புக்கிங் ஆஃபீஸில், இந்த கையை விட்டு அதை விட்டு எப்படியோ புக் பண்ணிட்டாங்க. வந்து இந்த ரைட் சைட் சர்ச் இருக்கு பாருங்க, இப்போ நிறைய புதுசாக கட்டியிருக்காங்க. முதல்லாம் இதெல்லாம் இல்லை, ஏன்னா இப்போ தான் புதுசாக பில்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சென்ட் பீட்டர் பால் குவார்ட்டர்ஸ், பில்கிரிம் குவார்ட்டர்ஸ்னு இருக்குது. ஸ்டாஃப் என்னன்னு தெரியல. இது ரைட் சைட் சர்ச்சு. இங்கே திவ்ய நறுக்கிற ஆராதனை நடக்கும். இங்கே நான் போன வருஷம் போகல, இந்த வருஷம் ஓப்பனாக தெரில. ஓப்பனாக இருந்தால் போய் நான் காட்டுறேன். போன வருஷம் க்ளோஸ்ட். இதெல்லாம் சர்ச் பாருங்க, சூப்பராக தெரிஞ்சுங்க. அது சகாசமாக இருக்குது. ஒயிட் ஒயிட். இந்த சைடு வந்து இந்த திவ்ய நறுக்கிற ஆராதனை ரைட் சைடு. இங்கே வந்து சர்ச், மெயின் சர்ச். அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து மோர்க்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்துருமா, பால்கார சிறுவனா தெரியல, உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். மோர் தான் நினைக்கிறேன். சர்ச் ஆராதனை ஆலயம். இந்த இங்கே தான் இந்த மாஸ் இருக்கிற இடம் இருக்குது. என் சித்தி இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கா. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, கூட்டமாக வச்சு திருப்பியும். இங்கே தான் அந்த மாசுக்கு இடம். இங்கே தான் சித்தி எங்கேயும் இருக்கா, அதை கண்டுபிடிச்சிட்டு ஐ கம் பேக். காலைல மாசெலாம் முடிச்சுட்டு சர்ச் முடிச்சுட்டு இப்போ நாகப்பட்டினம் வந்து லஞ்சு வாங்கிறதுக்கு. போன வருஷம் வந்தேன் இல்லையா, அதே செட்டிநாடு ஹோட்டல். இப்போ லஞ்ச் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லு. நானும் பிரிட்டியும் கேக் வாங்க போகிறோம். கேக் ஈவினிங் ஆகிடுச்சு, லாஸ்ட் டே. நாளை காலைல கிளம்புறோம், பேக்கரிக்கு போகிறோம். பேக்கரி வந்துருக்கோம், நாங்கள் பேக்கரி வந்துருப்போம். கேக் வாங்க போகிறோம். கேக் வாட் கேக் கோயிங் பை வாட் கேக் சாக்லேட் கேக் வாங்க, சாக்லேட் கேக் வாங்கிட்டு போய் சர்ச் பேக் சைடுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். சாக்லேட் கேக் எஸ் எஸ் வாட் கேக் இங்கே இருக்கு பாரு, இருக்கா? கேக் எவ்வளோப்பா அந்த சாக்லேட் கேக்கு? அது கேக்குண்டா, அது சாக்லேட் கேக்கா? வாட் கேக் யூ வாண்ட்? வாட் கேக்? ஒயிட் கேக். ஒயிட் சாக்லேட் கேக் தட் சி. சாக்லேட் கேக். யா. யூ வாண்ட் சாக்லேட் கேக்? யா, சாக்லேட் கேக். நானும் பிரிட்டியும் கேக் வாங்கிட்டோம். இப்போ சின்ன விளக்கணிக்கு போகிறோம். பிரிட்டை வாட் ஆர் டூயிங்? லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, போலாமா? வி ஆர் கோயிங் டு சின்ன வேளாங்கண்ணி, போலாமா? சின்ன விளக்கணி வந்துட்டோம். போன வருஷம் எல்லாம் கும்பலாக வந்தோம், அம்மா கலக்கா. இப்போ நானும் பிரிட்டி மட்டும் வந்திருக்கோம், மற்றவங்களாம் அங்கேருந்து அந்த வந்துட்டு இருக்காங்க. சில பேர் முட்டி போடுறாங்க, இவரோட அப்பா முட்டி போகிறார் வேண்டுதல். ஏன் தங்கச்சியும் பிட்டியும் தம்பியும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களும் நோக்கி நாங்கள் இப்போ கார் இங்கே பேக் சைடு விட்டுட்டேன். அவங்க முட்டி போட்டு வந்தாங்கன்னா அப்படியே பேக் சைடாக காரை கூட்டு போயிடுவேன். மாஸ்க் போட மறந்துட்டேன். மாஸ்க் கார்லேயே இருக்குது, கார் ரொம்ப தூரம் தான் நிற்குது. திரும்பி மாஸ்க் போட்டு வரணுமான்னு தெரில. சரி, உங்களை பார்த்துட்டு போகலாம். சின்ன விலங்கு நீ வந்தாச்சு.
ஏன்னா எவ்வளோ பேர் வரும் தருமா ஃபேமிலியில், இவ்வளோ ஜாலியாக இருக்கும். சின்ன விளாங்கினாலே இப்போ நாலு பேர் வந்துருக்கும், நாலஞ்சு பேர். ஸோ சார் வெரி சார், போன வாட்டி நான் உங்களுக்கு இது காட்டல, இந்த வே ஆஃப் கிராஸ்லாம் இந்த நான் காட்டுறேன். ஆக்சுவலாக ஆப்போசிட் சைடில் இருக்க தான் வே ஆஃப் கிராஸு. இதுவாக இருக்கேன் ரெசரக்ஷன் உயிர் தெரிதல். இந்த சைடு வந்து அற்புதங்கள்லாம் இருக்கும். இப்படி போய் தான் அவங்கள மீட் பண்ணோம், திருப்பி இதே வழி தான் வருவேன். அப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து வரதா இருந்தால் வே ஆஃப் கிராஸ் காட்டுறேன், இல்லைனா எங்கேருந்து வரணும் அங்கேருந்து காட்டுறேன். ஓகேவா? இங்கெல்லாம் உங்கள் மாமா கூட நிறைய வழி நடந்திருக்கேன். ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டே வருவார். என் படிப்பை பற்றி, ஃபியூச்சரை பற்றி நிறையா டிஸ்கஷன் நடக்கும் எங்கள் அண்ணக்கும் எங்கள் மாமாவுக்கும் நிறைய வாட்டி. அவரும் நடக்கும் ஃபாஸ்ட்டாக நடப்போம், எங்கள் அம்மாலாம் ஸ்லோவாக நடப்பாங்க. எங்கள் மாமா கூட தான் நான் வருவேன். நிறைய கதைகள், நிறைய அட்வைஸஸ் காலேஜ் சேரும்போது. கண்ண பாருங்க, கோட்டியா டேட், கோட்டியா டேட், நீ எப்படி நடப்போ டேட் நட, முட்டி போட்டு கோடா, கோ அண்ட் சீ யுவர் டேட். நோ ஐ டிட், வாட் ஹேப்பன்ட்? இங்கே இருக்க சர்ச் இது, விடிய காலை விண்மீன் மார்னிங் ஸ்டார். ஆக்சுவலாக இது இப்போ தான் கட்டினாங்க. இது வந்து இந்த வே ஆஃப் கிராஸ் அந்த மெயின் சர்ச்லேருந்து சின்ன வேளாங்கண்ணிக்கு வர வழியில் இந்த சர்ச் இருக்குது. கரெக்டாக இது 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் நிறைய பேர் முட்டி போட்டுருக்கோம், முட்டி போட்டு நடப்பாங்க. நான் 2 வாட்டி முட்டி போட்டிருக்கேன் இந்த 1 கிலோமீட்ரு. பெயின்ஃபுல் பட் நம்பிக்கை. யாருங்க எவ்வளோ பேர் முட்டி போகிறாங்க? ஆரம்பத்தில் தான் முட்டி போடுவாங்க, அப்புறமேல் எல்லாருமே 4 கால் தான். நானும் அப்படி தான், ஒரு 7 ஸ்டாண்ட் வரைக்கும் முட்டி போட வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் கஷ்டம். 4 கால் தான் வந்துடணும். இங்கே போகிறாரு இந்த க்ரீன் டிஷர்ட், அவர் தான் பிரிட்டியோட அப்பா. அவர் முட்டி போட்டு வேணான்னு போகிறாரு. ஆக்சுவலாக அவரை பார்த்தோன்னு அப்படியே ஷாக் ஆகிட்டான். இவன் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு முட்டி போகிறான், அவன் கண்ணை பாருங்க, ஒன்றும் புரியல அவனுக்கு. என்னடா நம்ம அப்பாவும் இந்த மாதிரி முட்டி போகிறாரு, ஒன்றும் பண்ண முடியல, நம்மளால் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குமேனு அப்படியே அவரே பார்த்து நடந்து வரான் கூட. பற்றி அவன் கேட்டான், எதுக்கு இவங்களாம் இப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னால், நான் சொன்னேன். ஆனால் அவங்க அப்பா முட்டி போட்டு வரது அவனுக்கு தெரியாது. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அப்படியே ஸ்லோவாக நடக்கிறான், எனக்கு என்னன்னு தெரியல. என்னடா ஏன்டா என்னடா யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, பீட்டர் டேடி டேடின்றான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு. அவங்க அப்பா மேலே எவ்வளோ பாசம் அவனுக்கு, அப்படியே ஸ்டன்னாகி நின்று யோசிக்க முடியல. நம்ம டேடி இப்படி நடக்கிறாருன்னு பார்த்தோம். சமயம் சீன் எடுக்கணும், அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. கண் 2 வெள்ளம் வந்துருச்சு. இந்த சைடு ஒரு புது மேட்டர், புது புதுசாக கட்டியிருக்காங்க. லெட் மீ ஷோ யூ. ரைட்டு இதை புதுசாக கட்டியிருக்காங்க, அற்புதமாக இருக்குது, வெரி பியூட்டிஃபுல். சி அப்படியே கேமரா திருப்புறேன். 1 வருஷம் இது இல்லை. ஷிப்பு இருக்கு, சொல்ல போகிறேன். ரோஜ் உள்ள கேமரா நாட்டு வீட்டு ரோஜ் எங்கே இருக்கா? வெளில எங்கே போய் போதாங்க பார்த்தோம். சின்ன வராங்க நீ, இதோட நம்ம ஃபுட் ரிவ்யூ போகலாம். பீஃப் பகோடா, சிக்கன் பகோடா, சிக்கன் லெக் பீஸ்.